கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 1,15,00,000 பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இல்லாத பெண்கள். நாங்கள் என்னங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மாதிரி ஒரே நம்பருக்கு இத்தனை பயனாளிகள், கிட்டத்தட்ட 1,00,000 பயனாளிகளை ஒரே நம்பரில் வந்து இணைச்சி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய காலை உணவு திட்டம், நீங்கள் அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் போய் பார்த்தீங்கனாலே கண் முன்னாடி தெரியுது. அது எப்படி பேரளவில் இருக்க முடியும் இல்லைங்க? இல்லைங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து எனக்கு தெரிந்தவரை வந்து ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது. அவங்களுக்கு உதவுவதற்கு எல்லா வகையிலையும் மாநில அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் கடமை, அந்த பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்குது. பல மாநிலங்களில், குஜராத் போர்ட்டில் கிட்டத்தட்ட 1,00,000,000 போதைப் பொருட்கள் சிக்கியது. அதற்கு பிறகு அந்த போட்டை யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரி, 1 பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்காங்க இந்த தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க? தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையை இந்த தேர்தல் பிரச்சாரம் எனக்கு அளித்திருக்கிறது. 2வது இடத்திற்கு தான் போட்டி இருக்கும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மக்களுடைய வரவேற்பு, 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது. மக்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கூட்டணி பங்கேற்றிருக்கக்கூடிய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே உருவாக வேண்டும், பாஜக மீண்டும் எந்த பொறுப்பிற்கும் வந்துவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் நிச்சயமாக இந்த கூட்டணி இங்கு மட்டும் இல்லை, நம் கூட்டணி போட்டியிடக்கூடிய 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பெயர் அளவுக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் எந்த திட்டங்களுமே வந்து இங்கே வந்து செயல்படவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இல்லைங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 1,15,00,000 பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இல்லாத பெண்கள். நாங்கள் என்னங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மாதிரி ஒரே நம்பருக்கு இத்தனை பயனாளிகள், கிட்டத்தட்ட 1,00,000 பயனாளிகளை ஒரே நம்பரில் வந்து இணைச்சி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. அதனால் 1,15,00,000 பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டம் அவங்கள போய் சென்றடைஞ்சிருக்கு. அப்போ எப்படி பேருக்கு சொல்ல முடியும்? அது நடந்துட்டு தானே இருக்குது. இது மாதிரி எத்தனை புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கோங்க, நான் முதல்வன் திட்டத்தை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா காலை உணவு திட்டம், மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய காலை உணவு திட்டம், நீங்கள் அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் போய் பார்த்தீங்கனாலே கண் முன்னாடி தெரியுது. அது எப்படி பேரளவில் இருக்க முடியும்? கோவை பொருள் கலாச்சாரம் வந்து தமிழகத்தில் அதிக அளவு இருக்கிறதா வந்து அண்ணாமலை பண்ணியிருக்காரு இல்லைங்க? இல்லைங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து எனக்கு தெரிந்தவரை வந்து ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது. அதனால் அப்படி தவறு நடந்திருந்தால் அதற்கு அவர்கள்தான், அவங்களோட ஹோம் மினிஸ்ட்ரி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு உதவுவதற்கு எல்லா வகையிலையும் மாநில அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் கடமை, அந்த பொறுப்பு அவர்களுக்குத்தான் இருக்குது. தொடர்ந்து பல மாநிலங்களில், குஜராத் போர்ட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 போதைப் பொருட்கள் சிக்கியது. அதற்கு பிறகு அந்த போட்டை யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த போட்டில் சிக்கியது, அதுக்கு பிறகு விசாரணையில் என்ன வந்தது, யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே மக்களுக்கு வந்து சேரவில்லை. இது வரைக்கும் விசாரணை நடக்குதா இல்லைனா அதையும் மூடிட்டாங்களானுமே தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நாங்கள் உதவுவதற்கு நிச்சயமாக தமிழக அரசு தயாராக இருக்கிறோம்.
கோவையை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவுக்கு பணம் இறக்குவதற்கு ஆளுங்கட்சியினர் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒரு பைசா கூட ஒருத்தருக்கு செலவழிக்க மாட்டேன்ற மாதிரி அண்ணா சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்காங்க இந்த தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க? தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால் என்ன வேணாலும் சொல்லலாம். யாரும் இங்கே வந்து காசை கொட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. முதலமைச்சருடைய திட்டங்களை நம்பித்தான் இங்கே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், வெற்றி பெறுவார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.